பாபாவின் பக்தரான ரேகே பாபாவை புகைப்படத்தில் எடுத்துவிடும் நோக்கத்துடன் கையில் ஒரு கை கேமராவை எடுத்துச் சென்றார். பாபா லிண்டி தோட்டத்திலிருந்து சில பக்தர்களுடன் வந்து கொண்டிருந்த சமயம் ரேகே படங்களை எடுத்தார். மொத்தம் 12 படங்கள் எடுத்தார். இவர் படம் எடுப்பதை பாபா கவனித்ததாக தெரியவில்லை. ஆனால் கடைசி படம் எடுத்தானவுடன் பாபா அவரை நோக்கி, என்ன செய்கிறாய்? என்னை அந்த பெட்டிக்குள் பிடித்து அடக்கி விடலாம் என்று எண்ணி விடுகிறாயா? என்னுடைய இடம் அதுவல்ல. என்னுடைய பாதுகாப்பு உனக்கு தேவையானால் என்னை உன்னுள்ளே காண வேண்டும் என்றார். அதாவது, பாபாவாகிய கண்கண்ட தெய்வத்தை இதே கோவிலிலே அமர்த்த வேண்டும் என்பது அதன் உட்கருத்து. படங்களை கழுவி சுத்தம் செய்து பார்த்ததில் ஒரு படத்திலும் பாபாவின் முழு உருவமும் காணவில்லை. சில படங்களில் பாபாவை சுற்றியுள்ளவர்களின் உருவங்கள் தோன்றுகின்றன, ஆனால் நடுவில் பாபாவின் உருவம் இல்லை. ஒரு படத்தில் பாபாவின் பாதங்கள் மட்டுமே தெரிந்தன. இதிலிருந்து தம்மை பாபா சீடனாக ஏற்றுக்கொண்டதாக புரிந்து கொண்டதாகவும், அதன்பின் பாபாவை போட்டோ எடுக்க முயற்சி செய்யவே இல்லை என்றும் பக்தர் ரேகே பதிவு செய்துள்ளார். ஜெய் சாய்ராம்.